அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு உயரிய நோக்கத்திற்காக இந்த வீடியோ இன்னைக்கு பதிவிடுறோம். என்னன்னு கேட்டிங்களாக்க, இன்னைக்கு தேதி வந்து 29/9/2023. அதராமண்ணம் நகராட்சியில் இன்னைக்கு நகரமன்ற கூட்டம் வச்சுருக்காங்க. அதற்கான பேப்பர் என் கையில் இருக்கு. அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இன்னைக்கு வைக்கிறாங்க. சப்ஜெக்ட் நம்பர் வந்து பொருள் எண் வந்து 6. என்னன்னு கேட்டிங்களாக்க, இந்த அதிரை ரூரல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் வந்து ஒரு உயரிய நோக்கத்துக்காக 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்த கிரயத்துக்கு வாங்குறாங்க. அந்த கிரயத்துக்கு வாங்கி அவங்க வந்து அப்பவே ஹாஸ்பிட்டல் கட்டணம்னு நினைக்க போகும்போது ஒரு நகரமன்ற உறுப்பினர் வந்து வழக்கு தொடர்றாரு. அது அந்த எந்த வருஷம் அந்த இடம் வாங்கினாங்களோ அந்த வருஷமே ஆரம்பிச்சுறாங்க. அது வந்து 2018 வரையும் அந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்து 2-3 முறை யாரு கிரயத்துக்கு வாங்கினாங்களோ, யார் வாங்கினாண்டா அருதா அதிரே ரூரல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், அவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னு சொல்லிட்டு வழக்காடி அதை வந்து திரும்ப வெற்றி பெறாங்க. ஒரு தடவை உயர் நீதிமன்றம் வரை சென்று 4 முறை அவங்களுக்கே சாதகமாக தீர்ப்பான ஒரு விஷயத்தை இன்றைக்கு நகரமன்றத்தில் ஒரு சப்ஜெக்ட் வச்சு என்னன்னு சொன்னாக்கா, இந்த இடத்தை நம்ம திருப்பி எங்களுக்கு நகராட்சிக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அன்பு சொந்தங்களுக்கும் சரி, தொப்புள்கொடி உறவு கவுன்சிலர்களுக்கும் சரி, உங்க மனசாட்சி படி நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களானால், இனி இந்த ஊர்ல வந்து அதிகமான சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். தமிழகத்தில் எடுத்துக்கிட்டு கேட்டாக்கா, அதராம்பட்டினம் என்பது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய ஊர்களில் இதுவும் ஒண்ணு. ஆனால் இதே இஸ்லாமிய மக்கள் இந்த நகராட்சி இருக்கக்கூடிய கட்டடம் இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்தது ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள், ஆனால் இவர்கள் நாங்கள் கிரயத்திற்கு வாங்கினோம் என்று சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, கொடுத்தவர்கள் திருப்பி கேட்டால் அதற்கு தீர்மானம் நிறைவேற்றுவார்களா? எங்களுக்கு பேருந்து நிலையத்தையோ நகராட்சி இருக்கக்கூடிய இடத்தையோ எங்களிடத்திலே திருப்பி கொடுத்து விடுங்கள் கேட்டால் கொடுப்பார்களா? முடியாது. அதே போன்று இந்த ஊருக்கே குடிநீர் வழங்கக்கூடிய பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டி வாட்டர் டேங்க் அதுவாக இருக்கட்டும், அல்லது மேல தெருவில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்காக இருக்கட்டும், இல்லது இந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைசியா கொடுத்தது இந்த ஊர் சிறுபான்மை மக்களால் கொடுக்கப்பட்டது ரிஜிஸ்டர் ஆபீஸ், கடைசியாக ஒரு தனி நபர் கொடுத்தார் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்காக, இடத்தை தானமாக கொடுத்தார், கிரயத்துக்கெல்லாம் தானமாக கொடுத்தார். இபி எடுத்துக்கோங்க, அந்த இங்க வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய இடம் அல்ல. இந்த இடத்தில் கூட ஒரு மருத்துவமனை வந்தாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அருடா ரூரல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இது வந்து ஒரு ட்ரஸ்ட் நடத்துறது, தனி நபர் அல்ல, தனி நபர் ஆக்கிரமிப்பு அல்ல. அதிலேயும் குறிப்பாக கிரயத்துக்கு வாங்கிய இடத்திற்கு இன்று தீர்மானம் நிறைவேற்றி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆசையை எனது அன்பு சொந்தங்களும் என் தொப்புள்கொடி உறவுமான நகரமன்ற உறுப்பினர் அனைவரையும் அன்புடன் நான் கேட்டுக்கொள்வது, இது போன்ற தவறுகளுக்கு நீங்கள் துணை போனீர்களானால் இதை விட இன்னும் மோசமான விஷயங்களுக்கு கூட உங்களை பயன்படுத்த ஆசைப்படுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தவறுக்கு எப்போதும் துணை போவாதீர்கள், யாருக்கும் அஞ்சி நடக்காதீர்கள், எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். நான் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, எல்லோருக்கும் பொதுவான இறைவன் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காதீர்கள். தயவு செய்து இதை நீங்கள் இப்போது எதிர்க்கவில்லை என்று சொன்னால் 40 வருடங்களாக வழக்காடி வெற்றி பெற்றவர்களுடைய நிலையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய கையெழுத்தும் அவர்களுடைய தீர்மானத்தை அவர்களுடைய ஒரு நல்ல நோக்கத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதனால் உங்களை எல்லாம் அல்லாவுக்காகவும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை சாட்சியாக வைத்து நீங்கள் இது போன்ற தவறுக்கு துணை போகாதீர்கள். இது முற்றிலும் தவறான விஷயம். நான் இவ்வளவு தைரியமாக பேசுகிறேன் என்றால் என்னுடைய மனசாட்சி கேட்கவில்லை. இந்த தவறு இவர்கள் தனிப்பட்ட நபருடைய ஆசையை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டீர்களானால் நாளைய இறைவனிடத்திலே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். இது போன்ற தவறுகளுக்கு நீங்கள் ஒருபோதும் துணை போவாதீர்கள், யாருக்கும் பயப்படாதீர்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவான் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை எதிர்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக தயவு செய்து நான் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் என்னை பார்க்காதீர்கள். இது ஒரு பொது விஷயம், மருத்துவமனை என்பது பொது விஷயம், அதற்காக எப்போது வாங்கினார்களோ அப்பொழுதிருந்தே இவர்கள் பிரச்சனை பண்ணுகின்றார்கள். ஆனால் இந்த ஊரிலே சிறுபான்மையினர் யாரையும் மதம் பார்த்தா வாழ்கின்றார்கள்,
துயசமாக வாழ்கின்றார்கள். கேட்கக்கூடியதற்கெல்லாம் இடங்களை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு விற்கப்பட்ட இடத்தை, கிரயத்துக்கு வாங்கப்பட்ட இடத்தை, 40 ஆண்டுகளும் 4 முறை தீர்ப்பான ஒரு இடத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு தவறான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிலர்கள் ஆசைப்படலாம். ஆனால் அன்பு உறவுகளே, தொப்புள் கொடி உறவுகளே, தயவு செய்து இந்த தீர்மானத்திற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். இதிலே இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் துணை போனால் ஒரு காலமும் மீள முடியாது. அல்லாஹ்விற்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்களும் இந்த விஷயத்திலே நியாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. நான் யாரையும் குறை சொல்வதற்காக வேண்டிய பதிவு அல்ல இது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் 4 முறை தீர்ப்பு சொன்னாலும் கூட நகராட்சியுடைய தீர்மானம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அமைச்சர் இடத்திலும் போக முடியாது, வழக்காடவும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் கண்டிப்பாக. இது வந்து ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும், கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு மறைமுகமான நோக்கம் கொண்டது. என்று கேட்டால் இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் 100க்கு 100 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஊரிலே இது போன்ற ஒரு தவறான ஒரு முன் உதாரணமான விஷயம் நடந்துவிடக் கூடாது. இது நான் சார்ந்திருக்க கட்சிக்கும் நல்லதல்ல என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. Subscribe to Creativity Channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.